ஆறுமுகம் என்னடா இது வரவேற்பே வித்தியாசமா இருக்கு என்ன இது யாரையுமே காணோம் வணக்கங்க என் பேரு முரளி பர்சவாகத்துல இருந்து வரீங்க என்ன அப்படி பாக்குறீங்க பக்கத்து விட்ட வாடகை கேட்கணும் அதனால எங்க வீட்டுக்கார பாக்கிறதுக்காக மோட்டர் பைக் ஏறி வரீங்க என்ன பாக்குறீங்க உங்களுக்கு காபி பிடிக்காது பால் தான் பிடிக்கும்னு எங்க வீட்டுக்கார சொன்னாரு அதனால தான் கொண்டு வந்தேன் கரெக்ட்டா மோட்டர் பைக்ல இருந்து பால் வரைக்கும் எல்லாம் கரெக்ட்ங்க பால் அரிப்பவுதே எடுத்து குடிங்க இருக்குடுங்க அட எடுத்து குடிங்க தம்பி அவர் குளிச்சிட்டு இருக்காரு இத வர சொல்றேன் குளிட்டுங்க அவரு குளிச்சதுக்கு அப்புறம் தான் தம்பி தம்பி உட்காருங்க ஓ உட்கார்ந்துட்டு தான் சார் இருக்கேன் அப்படியே பக்கத்துல தினத்தந்தி பேப்பர் இருக்கு எடுத்து படிக்கிறது படிச்சிட்டு தான் சார் இருக்கேன் பக்கத்துலயே பால் இருக்கு அதையும் எடுத்து சாப்பிடுறது சாப்பிட்டுட்டு தான் சார் இருக்கேன் அப்படியே கன்னத்துல ரெண்டு போடுறது போட்டுட்டு தான் சார் இருக்கேன் அடியே தம்பி வந்திருக்குது பாத்தியா அவங்களுக்கு என் ஜாதகத்தை தவிர மத்த எல்லா விவரமும் மனப்பாடமா தெரியும் சார் ராத்திரி பூரா நாங்க ரெண்டு பேரும் தூங்கவே இல்லையே உங்களை பத்தி ஒரு மாநாடே நடத்தி முடிச்சிட்டோம் அப்போ வீடு வீட்டு பிரச்சனை தான் தம்பி மாநாட்டுக்கு டைட்டில் பக்கத்து வீடு கிடைக்குமா சார் கிடைக்கும் மாவா நீங்க என்னங்க மாவு தோசைன்ட்டு என் அண்ணன் மக வீடுங்க அந்த வீட்டை உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சுங்க நம்ம வீட்டுல ஏதாவது தேவைப்பட்டா வெக்கப்படாம கூச்சப்படாம வந்து கேளுங்க கேட்டது கிடைக்கும் என்னால உங்களுக்கு ஏன் சார் வீண் சிரமம் என்ன சிரமம் இதெல்லாம் ஒரு சிரமம்னா மனுஷாளுக்கு மனுஷால் பழகி என்னங்க பண்றது சரி சரி வாங்க என்னமா ஒண்ணும் இல்ல அதான் தருவல்ல அலைறிய மாமா கீழ் போர்ஷன் காலியானாலும் ஆச்சு வீடு வாடகை கேட்டு வரவனுக்கு எல்லாம் பதில் சொல்லி மாடல வரவனுங்க எல்லாம் சொல்லி வச்ச மாதிரி கல்யாணம் ஆகாத மொட்டை பசங்க வரானுங்க வாஸ்தவமான பேச்சுங்க மாப்பிள ஏதோ இந்த வாடகை காசுக்கு நம்ம ஆசைப்பட்டு வாரிவ பசங்களை கூட்டி வைக்கிறோம்னு வைங்க வயித்துல புள்ள பூச்சியை கட்டிட்டு இருக்கிற கதை மாதிரி தான் சார் சொல்லாத என்ன ஒண்ணுமில்ல வீடு வேணுமா வேண்டாமா அதுவும் இல்லாம இந்த வயசு போய் எங்களை குடி வச்ச மூணாவது நாளே அக்கம் பக்கம் திருந்திரும் பாப்பாருங்க பக்கத்து வீட்டு கதவு திறந்து ஏதாவது பொண்ணு தலையை நீட்டுச்சுன்னு வைங்க ஏமா தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி தர்றீங்களான்னு கேப்பானுங்க அவ தண்ணிய தந்தா தாகத்தோட பாப்பானுங்க கைய தொட்டு வாங்குவானுங்க பட்ட கைய பட்டக்குன்னு உடைக்காம விட்டுட்டா பல்ல காட்டிட்டு பேரையும் கேப்பானுங்க அவ தப்பி தவறி பேரை சொல்லிட்டான்னு வைங்க அப்புறம் டிராமா சினிமா பீச்னு சுத்தி சார் சுரண்டாதே அவளை பத்தாவது மாசம் ஆஸ்பத்திரியில கொண்டு போய் சேர்த்து அவ அப்ப ஆயிடுவான் சார் இல்ல சார் எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல ஐயோ 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 மாப்ள நீங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணு இல்ல தம்பி பேரு முரளி பக்கத்து ஊரு பொறுப்பான புள்ள இந்த சுதர்சன் அது என்ன கம்பெனி ட்ரேடிங் கம்பெனி ட்ரேடிங் கம்பெனில மேனேஜ் உத்தியோகம் பாக்குறாரு தம்பிக்கு 15 ரூபாய் சம்பளம் 100 100 100 ரூபாய் சம்பளம் இல்ல சார் சம்பளமே இல்லையாப்பா 1500 1500 ரூபாய் நீ ஏன் கும்பிடுற அதனால வாடகை ஒழுங்கா வந்துரும் தம்பிக்கு கீழ் போசன வாடகை கூட்டலாம்னு நினைக்கிறேன் நீ என்னன்ற என்னமோ மாமா பயப்பட வேண்டிய நீங்களே சொல்லிட்டப்ப எனக்கு ஒண்ணு இல்ல சார் நீங்க கவலையே பட வேண்டாம் உங்க வீட என் சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கிறேன் உன் வீடு மாதிரி நினைச்சு வீட்டை வேலை பேசாம இருந்தா சரி உள்ளார வாங்க எங்க மாமா சொன்னாருங்கிறதுக்காக தான் இந்த வீடை உங்களுக்கு கொடுத்தேன் இப்பெல்லாம் போனோட வீடு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வீடெல்லாம் பிடிச்சிருக்க அழகா இருக்கு சார் நீங்களும் அது மாதிரி நடந்துக்கிட்டா பரவாயில்ல சார் தம்பி ஒரு முக்கியமான கண்டிஷன் வந்து கவலைப்படாதீங்க சார் மாதம் மாதம் 1ஆம் தேதி வாடகை போனோம் வீட்டுக்கு வந்து சேர்ந்துரும் 10 மணிக்கு மேல லைட் எரிய விட மாட்டேன் குழா தண்ணிய வேஸ்ட் பண்ண மாட்டேன் சோத்துல எல்லாம் ஆணி அடிக்க மாட்டேன் அப்புறம் தம்பி அதெல்லாம் விட முக்கியமான ஒரு கண்டிஷன் தாகமா இருக்குன்னு தண்ணி கேக்குற விஷயத்த என் பொண்டாட்டிட்ட மட்டும் வச்சுக்காத என்னங்க என்னங்க நான் வந்தாலே செருப்பு தொடப்போம் ஏதாவது ஒன்னு கையில வச்சுக்கிட்டு இருக்கீங்க முதல்ல அதை கீழே போடுங்க இல்ல அது வந்து வந்தாவது போயாவது முதல்ல அதை கீழே போடுங்க யாராவது பார்த்தா என் மன மரியாதை எல்லாம் போயிடும்
என்னங்க என்னங்க அப்படியே குடிக்க கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க என்ன வேணும்னு கேட்டிங்க ஒண்ணும் இல்லங்க ரொம்ப தாகமா இருக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணி இருக்கான்னு கேட்டேன் இல்லங்க அது வந்து வந்தாவது போயாவது முதலும் கடைசியுமா சொல்றேன் இனிமே தாகம் கீகம் ஏற்பட்டது நீங்க வந்தே கை இருக்க வேண்டிய இடத்துல கால் இருக்கும் கால் இருக்க வேண்டிய இடத்துல கை இருக்கும் எல்லாமே இடமாறி போய்டும் போடா போடா இன்ன மொறக்கிற அனுபவம் பேசுதுப்பா எனங்க தம்பி எங்க வந்துட்டு போகுது தாகமா இருக்கு கொஞ்சம் தண்ணி வேணும்னு கேட்டான் ஐயோ தம்பியே கூப்பிடுங்க நான் குடுக்குறேன் என்னது நீ குடுக்குறியா ஆமாங்க கல்யாணம் ஆகாத புள்ள துணைக்கு யாருமே இல்ல எது வேணாலும் கூச்சப்படாம என்ன வந்து கேளுன்னு நான் தான் சொன்னேன் பெருசா ஒண்ணும் இல்லங்க காலையில மோத மோதல குடி வரும்போ காச்சத்துக்கு பால் இல்லேன்னு வந்து நின்னா போல நீங்க தான் டிஃபன் சாப்பிட்டுட்டு பால் சாப்பிடுவீங்களேன்னு கொஞ்சம் வச்சிருந்தேன் சரி போனா போதுன்னு எடுத்து குடுத்துட்டேங்க ஐயோ ஐயோ இத கேப்பாரு யாருமே இல்லையா ஐயோ